புத்தகத்தின் பெயர் விலங்கு பண்ணை. நாடக வடிவில் ஆசிரியர் ஜார்ஜ் ஆர்வெல். நாடக வடிவில் புதுமைதாசன். பதிப்பகம் தமிழ் நிலம். பக்கங்கள் 552. பதிவை எழுதியவர் சேதுராமன். வாசிப்பவர் யோகானந்தி ராகேஷ். விலங்கு பண்ணை நாடகம். ஒரு கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும்போது அந்த கருத்தின் வீரியம் எந்த வகையிலும் திசை திருப்பப்பட்டுவிடக்கூடாது என்பதில் யார் கவனமாக இருக்கிறார்களோ அவர்களின் கருத்தே மக்களிடம் ஆழமாகவும் அதிகமாகவும் போய் சேரும். மனிதர்களை உதாரணமாக கொண்டு ஒரு கதையை புனையும் போது அதில் அந்தந்த தனிப்பட்ட மனிதர்களின் குணாதிசயங்களை வைத்து கதையின் போக்கு சில நேரங்களில் மாறிவிடக்கூடும், அல்லது சொல்ல வந்த கருத்தும் திசை தப்பி போய்விட வாய்ப்புகள் உண்டு. அதுவே விலங்குகளை வைத்து ஒரு கதையை புனைந்து அதன் வழியே நமக்கு சொல்ல வேண்டிய கருத்தை வெற்றிகரமாக கூறி வென்றிருப்பார் ஆசிரியர் ஜார்ஜ் ஆர்வெல். மனிதர்களின் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கியிருந்த விலங்குகள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் கூடுகிறது. வயதான தலைவன் தளபதியாக இருந்து புரட்சி விதையை விலங்குகளுக்கும் பரப்பிவிட்டு, விலங்குகளுக்கான ஒரு புரட்சி பாடலையும் பரப்பிவிட்டு, தங்களுக்குள் ஒரு 7 முக்கிய சட்ட அம்சங்களை உருவாக்குகிறது. விரைவில் இறந்தும் போய்விடுகிறது. தனது கனவில் பல படிகளை கடந்த பின்பு அந்த புரட்சி விதை நாளடைவில் வளர்ந்தது, புரட்சி வெடிக்கிறது. ஜோன்ஸ் எனும் அந்த பண்ணைக்கு சொந்தக்காரனை விரட்டிவிட்டு சுயாட்சி நடத்துகிறது விலங்குகள் கூட்டம். பன்றிகள் அந்த பண்ணையை நிர்வகிக்கின்றனர். ஆரம்பத்தில் தோளுக்கு தோள் கொடுத்த அந்த பன்றி கூட்டம் அதிகாரம் கையில் வந்தவுடன் சற்று மமதை காட்டுகின்றன. பசுவின் பால் மற்றும் ஆப்பிள் மரங்கள் அனைத்தும் சிந்திக்கும் திறமை உள்ள பன்றி கூட்டத்திற்கே சொந்தம் என மற்ற விலங்குகளை நம்ப வைக்கின்றன. தாங்கள் உடல் உழைப்பை விட மூளைக்கு அதிக வேலை கொடுப்பதால் தங்களுக்கென பிரத்யேக உரிமைகளை ஏற்படுத்தி கொள்கின்றன அந்த பன்றி கூட்டம். நாளடைவில் மற்ற விலங்குகளை கட்டுப்பாட்டில் வைக்க 9 வேட்டை நாய்களை காவலுக்கு வைத்து கொள்கிறது. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் நடத்துகின்றனர். முன்பு நடந்த கூட்டங்களில் விவாதங்களும் கருத்துக்களும் பரிமாறப்படும். ஆனால் பன்றிகளின் கையில் அதிகாரம் முழுமையாக சென்ற பிறகு அதில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருகின்றனர். தற்போது நடக்கும் அனைத்து அரசியல் தந்திரங்களையும் மிக மிக எளிமையான முறையில் ஒரு விலங்கு கூட்டத்தை வைத்து நமக்கு பாடம் புகட்டியுள்ளார் ஆசிரியர். முதலில் அதிகாரத்தை கைப்பற்றுதல், பிறகு தனக்கு ஜால்ரா கூட்டங்களை சேர்த்து கொள்ளுதல், அடுத்து தான் எடுக்கும் முடிவுகளை நியாயப்படுத்த மக்களிடம் அந்த ஜால்ரா கூட்டத்தை ஏவி பொய் பிரச்சாரம் செய்தல், எதிர்ப்பவர்களை மிரட்டுதல், கொள்ளுதல், தான் கொண்டு வரும் புதிய திட்டங்களுக்காக அதிக வரிகளை விதித்து மக்களை நசுக்குதல். இப்படி உலக அரசியலில் பெரும்பாலும் நடக்கும் சம்பவத்தை அனாயசமாக ஒரு பன்றி கூட்டத்தை வைத்து பாடம் சொல்லிக் கொடுக்கிறது இந்த புத்தகம். எதிர்த்து கேள்வி கேட்கவில்லை என்றால் எந்த நிலைமைக்கும் நாம் தள்ளப்படுவோம் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இக்கதையில் வருகிறது பாக்ஸர் எனும் ஒரு குதிரை. பாக்ஸரின் முடிவு கண்மூடித்தனமாக முட்டு கொடுத்தால் என்ன நிலைமை வரும் என்பதை உணர்த்துகிறது. மாற்று கருத்தும் எதிர்ப்பும் கிளம்பும் போது ஜோன்ஸ் உள்ளே வந்துவிடுவான். ஜோன்ஸ் உள்ளே வந்துவிடுவான் என்று கூறியே வாயை அடைத்து விடுகிறது பன்றிகள் கூட்டம். ஆகவே விலங்குகள் மாற்று கருத்து கூறுவதை குறைத்து கொள்கின்றன. மக்களிடம் வாய்ஜாலங்கள் பேசி தன் கூட்டத்திற்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்தை தக்க வைத்து கொள்ளும் தந்திரத்தை படம் போட்டு காட்டுகிறது இந்த புத்தகம். மனிதரின் கட்டுப்பாட்டிலிருந்து தங்களுக்கு வேண்டிய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட விலங்குகள் பின்னாளில் கடினமாக துன்பப்பட்டாலும் சுதந்திரம் என்ற ஒன்று ஒற்றை வார்த்தைக்காக அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் நிலைமைக்கு வருகிறது. ஆரம்பத்தில் இயற்றப்பட்ட அந்த 7 முக்கிய சட்டங்களும் கட்டுப்பாடுகளும் நாளடைவில் ஒவ்வொன்றாக கலன்று விடுகிறது. எதற்காக புரட்சி தொடங்கியதோ அதற்கான மொத்த காரணமும் அடிபட்டு போகிறது. ஒன்றை தொடங்கினால் அதை தகுந்தவரிடம் ஒப்படைப்பது மட்டுமல்லாமல் அந்த பொறுப்பாளரை அளவுக்கு அதிகமாக இடம் கொடுத்து அதிகார துஷ்பிரயோகம் செய்யவிடக்கூடாது என்பதை அழுத்தமாக சொல்கிறது இந்த புத்தகம். விலங்குகள் நடத்தும் இந்த பண்ணை லாபகரமாக இயங்குகிறது. அதிகாரத்தாலும் நசுக்கப்பட்ட உரிமைகளாலும் கேட்பாரற்று கிடக்கிறது சுதந்திரம். இந்த நெடுங்கதையை நாடக வடிவில் எழுதி கதாபாத்திரங்களையும் காட்சி அமைப்புகளையும் கச்சிதமாக அமைத்துள்ளார் ஆசிரியர் ஜார்ஜ் ஆர்வெல். எழுதிய கதையின்
முக்கியமான காட்சிகளை தத்ரூபமாக நாடக வடிவில் கொண்டு வர ஆசிரியர் மிகுந்த மெனக்கெட்டு இருக்கிறார் என்று நினைக்கிறேன். காரணம், ஒரு நாடகத்தை நடிக்கும்போது எதையும் அதிகம் விளக்க வேண்டியதில்லை. ஆனால் அதையே நாடகத்தை நூல் வடிவில் எழுதும்போது ஒவ்வொரு காட்சியையும் அதற்குண்டான பின்னணி கதையினையும் தெளிவாக விவரித்து கொண்டே வருவது அவசியமாகிறது. அது படிப்பவர்களுக்கு மிகுந்த சலிப்பை தரக்கூடும். அந்த சலிப்பை வாசகர்களுக்கு ஏற்படுத்தாமல் ஒரு நல்ல நாடக நூலை படைப்பது என்பது சவாலான காரியம். அதையும் மொழிபெயர்ப்பு கதைகளை நாடகமாக மாற்றுவது என்பது சற்று நிதானமாக செய்ய வேண்டிய செயல். ஆசிரியர் அதை வெற்றிகரமாக முடித்துள்ளார். இதை புத்தகத்தை வாசிக்கும்போது உணரலாம். விலங்கு பண்ணை நாடகம், விரிவான அரசியல். நன்றி, வணக்கம்.